கடவுள் ஏன் மனிதனை படைக்க வேண்டும், அவன் ஏன் முக்தி தேட வேண்டும்? திருப்பி ஒரு தடவை கேள்வியை பார்ப்போம். கடவுள் ஏன் மனிதனை படைக்க வேண்டும், அவன் ஏன் முக்தி தேட வேண்டும்? ஃபர்ஸ்ட் கடவுள்னா என்ன? கடவுள்னா ஒண்ணு, இந்த புலன்களால, கண்களால, காதுகளால, கைகளால தொட்டு ஸ்பரிசிச்சு கண்டு கழிச்சு அப்படின்ற மாதிரி மனத்தால கழிச்சு, நினைப்புனால கழிச்சு, நம்பிக்கையினால உணர்ச்சி வசப்பட்டு இப்படி இருக்கிற ஒரு வடிவம் கொண்ட, ஒரு பெயர் கொண்ட வடிவம் அல்ல. இவைகளற்று இதே வெறும் நம்பிக்கை அப்படின்னு உணர்ச்சி மயமா அருவமா இருக்கிறதும் கிடையாது. மொத்தத்துல ஒரு காட்சி பொருளே கிடையாது. மனத்துக்கும் காட்சி பொருள் கிடையாது, புத்திக்கும் காட்சி பொருள் கிடையாது, கண்களுக்கும் உடம்புல இருக்கிற ஞான புலன்களுக்கும் கர்மேந்திரியங்களுக்கும் இது வந்து காட்சி பொருள், காட்சி பொருள் கிடையாது. இது கடவுள். அப்படின்னா இது எங்க இருக்கு? இததான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். இந்த பிரபஞ்சமே நம் மூலமாக எழுந்த, அகந்தையின் மூலமாக எழுந்த இந்த பிரபஞ்சமே அறவே இல்லாமல், இந்த அகந்தையும் அறவே அற்று இருக்கும் ஆழ்ந்த உறக்கமான சுரூபம், அதை வந்து அந்த படத்துல குறிப்பிட்டிருக்கோம். நம்ம புதியாத, நீங்காத, வடிவமற்ற, எல்லையற்ற பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு தான் ஆன்ம பொருள். கீழே ஒரு சூரியன் மாதிரி கொடுத்துருக்கோம், ஸ்டார் மாதிரி கொடுத்துருக்கோம். அதனோட சந்நிதியில அது எந்த விதத்திலையும் வந்து நம்ம உணர்ச்சியை உண்டு பண்றதுக்கோ, ஒரு புல்லை துளிர்விட செய்வதோ, ஒரு விலங்க உயிர் பெற வைப்பதோ, நட்சத்திரங்களை படைப்பதோ அப்படின்னு எல்லாம் இல்லை. அது எப்படி இருக்கு? அணுவுக்கும் கீழே ஏதானும் ஒரு குவாண்டம் பார்ட்டிகள் இருந்து தான் அந்த குவாண்டம் பார்ட்டிகள், குவாண்டம் வேக்கம் லேந்து, வேக்கம்னு கூட ஒண்ணும் கிடையாது. சோ அங்கிருந்து ஏதோ உற்பத்தி ஆகுது இல்ல, எங்கிருந்தோ ஏதோ உற்பத்தி ஆகுது இல்ல. அந்த உற்பத்தி ஆறதனுடைய இடம் உள்கடந்த அந்த கடவுள் தன்மை, அதைதான் இவ்வளவு வர்ணிச்சிருக்கோம். இந்த வார்த்தைகள் கொடுக்காம அந்த கடவுள்ன்றத வந்து என்ன பண்ணிடும், நம்ம புத்தியும் மனமும் நம்மள மாதிரியே கற்பனை பண்ண வைக்கும். இந்து மதத்துல ஏகப்பட்ட கடவுள்கள் இருக்காங்க, இஸ்லாம்ல ஒரு கடவுள் கூட கிடையாது, குரு வழிபாடே கிடையாது. கிறிஸ்டியானிட்டில ஜீசஸையும் வழிபடுறாங்க, ஜீசஸையும் வழிபடாதவங்க இருக்காங்க. இப்படி வந்து ஏகப்பட்ட சித்தாந்தங்கள் ஏகப்பட்ட மதத்தினோட இருக்கு. ஆனா உண்மை என்ன? உண்மை ஒண்ணுதான் இருக்க முடியும். உண்மை வந்து இது எதுலையுமே இல்லாதல், இது எல்லாமுமே எழுந்த மனிதன் வந்து அவன் உணர்ந்ததை விதவிதமா அவன் வர்ணிக்கும் போது அவர் பின்னாடி அந்த மதங்கள்லாம் எழுந்து வந்துடுச்சு. இந்துன்றது ஒரு மதமே கிடையாது, வாழ்க்கை முறையா இருந்துகிட்டு. அதனாலதான் அவங்க என்ன பண்ணாங்க, கிளீனா வந்து கோவில் உள்ள மூலவர்னு வச்சுட்டாங்க. அந்த மூலவருக்கு முக்கியமா சிவலிங்கத்துக்கு வடிவமே கிடையாது, ஒரு லிங்கம், ஒரு முழுக்கு பாறை, அதை வச்சுட்டாங்க. அது எப்பவுமே வந்து புணர்ச்சியில இருக்க மாதிரி, யோனிக்குள்ளேந்து லிங்கம் வரா மாதிரி அப்படியே புணர்ச்சி காட்சியா அங்கேயே வச்சுட்டாங்க கோவில்ல. சோ இப்படி சதா வந்து சிவமும் சக்தியுமாக, சிவம் சக்தியை புணர்வதை போல, அதாவது கிரியேஷன் ஏதோ வந்துகிட்டே இருக்கு, குவாண்டம் பார்ட்டிகல்ஸ் வந்துகிட்டே இருக்கு. வேக்கம் இல்ல, எம்டினஸ் இல்ல, நத்திங்னஸ் இல்ல, ஸ்பேஸ் வந்து காலி கிடையாது, ஸ்பேஸ் பூரா குவாண்டம் பார்ட்டிகல்ஸ் மறந்துகிட்டு இருக்கு, போர்சஸ் இருக்கு, எல்லாம் இருக்கு. பிளாக் எனர்ஜி, பிளாக் மேட்டர், பிளாக் ஹோல், நெபுலா அப்படின்னு ஏகப்பட்டது இருக்கு. இவைகள் எல்லாம் வந்து பார்க்கறதுக்கு உருவத்தோட விழிப்பு நிலையில இருக்க மாதிரி இருந்தாலும், விஞ்ஞானிகள் கண்ணுக்கும் சரி, நம்ம கண்ணுக்கும் சரி, இவைகள் எல்லாமும் இருப்பது அணுவே, ஆன்ம பொருளே. ஆன்ம பொருளுக்கு அந்நியம் இல்லாமல் அணு உற்பத்தி ஆகின்றது. அது வருது, ஒரு செகண்ட் வருது. நம்மளுடைய ஒரு செல்லு கூட உடம்புல அம்மா கிட்ட கரு உருவாகும் பொழுதே, விந்துவும் முட்டையும் சேரும் பொழுது ஒரு புது செல்லு வந்தது பாத்தீங்களா, அது வந்து அது வர இடமே ஆன்ம பொருள். அந்த ஸ்பேஸ்ல குவாண்டம் பார்ட்டிகல்ஸ் இருக்கு. சோ இங்க பொருள் மேட்டர் இல்லாத இடமே இல்லை, மேட்டர்ல மேட்டரே இல்லை. அப்படின்னா மேட்டராக இருப்பதும் ஆன்ம பொருள்.
அதனாலதான் இவ்வளவு பெரிய அந்த டெஃபினேஷனை ஃபர்ஸ்ட் கொடுத்துறோம். சோ கடவுள்னு தனியா ஒத்தரும் இல்ல, பார்ப்பன கேட்பன அசைவன அசையாதவை எல்லாம் சகலமும் சகலமும் அதுக்கு அந்நியமா இல்லாமல் ஆனா அது உற்பத்தி பண்ணல. அதனுடைய சந்நிதியில் கீழே பாத்தீங்கன்னா அந்த போர்டில் கொடுத்துருக்கேன், என்ன கொடுத்துருக்கேன், சந்நிதியில் ஆன்ம பொருள் சந்நிதியில் அதன் தொடர்பின்றி அது எந்த வேலையும் பண்ணல. ஆழ்ந்த உலகத்தை எப்படி இருக்கோங்க, எங்கெங்க தனி மனுஷன் வந்தான், எங்கெங்க காஸ்மாஸ் வந்தது, அப்ப நம்ம இருக்கும் சுரூபம் வந்து கடவுள் சுரூபம். ஸோ அதுக்கு வடிவம் கிடையாது. ஸோ அவர் படைக்கல. இந்த படைப்பு எப்படி வருது, ஒரு ஒரு ஆட்டம்ல எடுத்தீங்கன்னா, ஒரு ஆட்டம்ல ஒரு அணுவுல எலக்ட்ரான்ஸ் இருக்கு, நியூட்ரான் இருக்கு, புரோட்டான் இருக்கு, நியூக்ளியஸ் இருக்கு, அதை சுத்தி குவாண்டம் பார்ட்டிகிள்ஸ் இருக்கு. எலக்ட்ரானுக்கும் நியூக்ளியஸ்க்கும் நடுவுல குவாண்டம் பார்ட்டிகிள்ஸ் வந்து குவார்க்ஸ் லெப்டான்ஸ் சபடாமிக் பார்ட்டிகிள்ஸ் ரோட் ஆகிட்டே இருக்கு. அதுல ஒளித்துகள்லாம் இருக்கு, காட்ஸ் பார்ட்டிகிள் இருக்கு. அது அப்படியே அந்த 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 ஆட்டமே அப்படியே பெருசாக்கி விரிவாக்குது. அதனால ஸ்பேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்றாங்க. ஸ்பேஸ் பெருசாயிட்டே போறதுதான் அது வயசா இருக்கு, புரியுதுங்களா? சோ இப்படி பாத்தீங்கன்னா அதனோட சக்தி எதனோட சக்தியில் நடக்குது, ஏன் எக்ஸ்பேண்ட் ஆகணும் ஒரு ஆட்டம் பாத்தீங்கன்னா, அங்க கடவுள் தன்மை தான் அடிப்படை. கடவுள் தன்மைன்றது என்ன, ஆன்ம பொருளுடைய சந்நிதி. சந்நிதியில அதனுடைய எனர்ஜி புது ஆட்டமை உருவாக்குது, இதனுடைய எனர்ஜியை அதுக்கு செலுத்துது, இது இறந்து விடுகிறது. தோன்றியது இருக்கிறது, சக்தியை கொடுக்கிறது, இறந்து விடுகிறது. புதுசு பிறக்கிறது, புது சக்தி இருக்கிறது, சக்தியை கொடுக்கிறது, இறந்து விடுகிறது, மறைந்து விடுகிறது. இப்படின்னு பாத்தீங்கன்னா எதுக்குமே பெயரே இடப்பட முடியாது. ஆனா இதுல வந்து அஞ்சறிவு வரைக்கும் ஜடப்பொருட்கள்ல இருந்து நட்சத்திரங்கள்ல இருந்து அணு அணு துகள்கள் கருப்பு எனர்ஜி கருப்பு ஆற்றல் எல்லாம் சகலமும் விசைகள் எல்லாத்தையும் சேர்த்து அதுல இருந்து பெரிய நட்சத்திரம், பிரம்மாண்டமான நட்சத்திரம், பெரிய பேரண்டம். அப்புறம் இங்க வந்து அஞ்சறிவு வரைக்கும் ஒரு செல் அமீபால இருந்து அஞ்சறிவு வரைக்கும் இருக்கிற உயிரினம், இது எல்லாமும் வந்து அந்தந்த இடத்திலேயே அந்த இடம் எம்டியா இல்லை, அங்க வந்து காட்சி பொருள் வந்துகிட்டே இருக்கு, உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்கு. அந்த உற்பத்தி ஆறது வந்து அது உற்பத்தி பண்ணல, அந்த உற்பத்தி செய்யப்படுகின்ற அந்த ஒரு ஒரு மணல் துகள் உற்பத்தி ஆகுதுன்னு வச்சுங்கோ, ஒரு மழைத்தூள் எப்படி மேலேருந்து விழுகுதுன்னு வச்சுங்கோ, அந்த ஸ்பாட் பூரா அது எங்க மேகமா நிக்கிதோ, எங்கேருந்து கடல்ல இருந்து ஆவியா போகுதோ, எல்லா இடத்துலயும் ஆன்ம பொருள் இருக்கு. எல்லா ப்ராசஸஸ்க்கும் ஆன்ம பொருள் தான் காரணம், அதுக்கு வந்து தனி வடிவம் கிடையாது. ஆனா அதனுடைய சந்நிதியில தான் ஒரு 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 நீர் வந்து ஆவியாகி கொண்டிருக்கின்றது. அதுவே வந்து மழை மேகமாக இருந்து மழையாக பெய்கின்றது, திருப்பி கடல்ல போய் கலக்கிறது. இப்படி எல்லாம் பிரபஞ்சம் பூரா ஒளித்துகள்ல இந்த எல்லாத்துக்கும் இருக்கிற அதனுடைய சயின்ஸ் எல்லாத்துக்கும் அடிப்படை வந்து ஆன்ம பொருள். இது மெய்ஞானம் வந்தாதான் தெரியும். சோ அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸிங் ஏன் வந்து அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸிங் நடக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, ஆன்ம பொருள் சந்நிதியில மூன்று குணங்கள் வயாம வந்து கடையப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதுதான் வந்து அடுத்த வட்டத்துல கொடுத்துருக்கோம். அந்த சூரியன் போல இருக்கிற ஆன்ம பொருள் சந்நிதி அதன் தொடர்பின்றி அது பக்கத்துல சத்வ ராஜச தாமச குணங்கள் சதா வந்து அதுக்கு வடிவம் கிடையாது. ஆனா எப்படி வந்து சூரியன் உஷ்ணத்தையும் வெளிச்சத்தையும் பகல் நேரம் பூரா சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் வரைக்கும் பூமி பூரா செலுத்திக்கிட்டு இருக்கோ, அத போல சத்வ ராஜச தாமச குணங்கள் அது சந்நிதியில ஒயாம இரவு பகல்லாம் ஒண்ணுமே கிடையாது, சத்வராஜ தாமச குணங்கள் தான் இருந்துகிட்டு இருக்கு. சோ அந்த குணங்கள் கடையப்பட்டு கொண்டே இருக்கின்றது. எப்படி சூரியன்ல வெளிச்சம் சர்வசாதாரணமா சந்நிதியில இருக்கோ, சூரியனுடைய சந்நிதியில இருக்கோ, உஷ்ணம் அதனுடைய சந்நிதியில உற்பத்தி ஆகி உயிர்கள்லாம் தாவரங்கள்லாம் முளைக்கின்றனவோ, அதே போல முக்குணங்கள் வந்து முக்குணமயமாக ஒரு மனன்ற சாப்ட்வேரு அந்தந்த இடத்துல அப்படி அப்படியே பதிவுகளை உற்பத்தி செய்கின்றது. சாப்ட்வேர் அது என்ன பண்றது, சதா உற்பத்தி, இது மனம், உற்பத்தி இருப்பு மறைவு, உற்பத்தி இருப்பு மறைவு,
அப்படின்னு எல்லா துகள்கள்லேருந்து ஸ்பேஸ்லேருந்து பஞ்சபூதங்கள்லேருந்து சகலத்தையும் இந்த முகுணமயமான மனம் வந்து சாஃப்ட்வேரா வச்சுக்கிட்டு இருக்கு. இந்த சாஃப்ட்வேரே ஹார்டுவேரா பிரபஞ்ச தோற்றமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இப்ப வந்து நம்ம வந்து கருவா உருவாகும் போது நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. நம்ம ஒரு 3-4 வயசுக்கு மேலதான் நம்மளையே நம்ம வந்து ஒரு அளவுக்கு நம்ம பேர் நம்ம மேல படிஞ்சு அந்த பேரும் உள்ளேந்து எழுதுகின்ற இந்த 3 குணமயமாக இருக்கிற மனமும் சேர்ந்து உள்ளேந்து வாசனைகள் நினைப்பா வெளில வருது. அதே போல பிரபஞ்சமும் அப்படித்தான் அங்கங்கேந்து ஆன்ம பொருள் உள்ளேந்து சந்நிதியிலேருந்து அதனுடைய முக்குணமயமான மனம்ன்ற சாப்ட்வேர் டிஸ்க்ல இருந்து தோற்றமயமாக பிரபஞ்ச தோற்றமும் விழிப்பு நிலை கனவு நிலை மனுஷனை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி உயிரினங்கள் எல்லாம் இப்படித்தான் இருக்கு. ஜட பொருட்களுக்கு இருப்பே இல்லை, அவைகள் எப்படி இருக்கும்னு கூட அதுக்கு தெரியாது. ஒரு நட்சத்திரத்துக்கே தெரியாது, சூரியனுக்கே தெரியாது. சோ இப்படியாக அவைகள் இருந்தும் இல்லாதவைகள். இங்க வந்து நம்ம என்ன பண்ணோம், நம்ம இந்த உடல்நலமாக வந்து நம்மளை சத்தியமான உயிராக நினைத்து கொண்டிருக்கும் பொழுது நம்மளுக்கு பயம் வருது. ஏன்னா அதுல உண்மை இல்லை. இப்படி நினைக்கிற நினைப்பு நானுன்னு சொல்லிட்டு இந்த உடம்ப சொல்றது, ஏன்னா உடம்பு எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஆட்படுறது. மனம் வந்து சமூகத்துல பல விதமான தாக்குதல்களுக்கு ஆட்படுகின்றது, இரட்டை உணர்ச்சிகளுக்கு ஆட்படுகின்றது. சோ எல்லா விதமாகவும் மனம், புத்தி, அகந்தை, உடல், பௌதிக உடல் எல்லாம் சேர்ந்து தாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அப்ப வந்து உணராதவர்கள் என்ன பண்றாங்க, உடனே வந்து அதை புத்திமயமாக எண்ணமயமாக விழிப்பு நிலையில ஒரு கடவுள் ரூபமாகவோ இல்லாட்டி அருவமாகவோ ஏதோ வந்து சித்தாந்தங்களை கொண்டு வராங்க, நம்பிக்கைகளை கொண்டு வராங்க. ஆனா இந்த நம்பிக்கைகள்ல அது இல்ல, இந்த மாதிரி நம்பிக்கைகள்லாம் அது கிடையாது, நினைப்பு கூட கிடையாது. ஆழ்ந்த உலகத்துல என்ன இருந்தது, ஆனா இருக்கோம்ல நம்ம. சோ அந்த மாதிரியான எல்லையற்ற ஒரு பேரிருப்பு தன்மை வந்து நாமே கடவுளராக அங்க இருந்து கொண்டிருக்கின்றோம். இது இல்ல, இப்படி எல்லா தாக்குதல்களுக்கும் தோற்றத்துக்கு வந்திருக்கின்ற ஒரு சில அமைப்பால இருந்து தாவரங்கள்ல இருந்து சகலமும் கல்லு மண்ணெல்லாம் கூட பஞ்சபூதங்கள்லாம் கூட அவைகள்லாம் கூட உயிரை நோக்கி போயிட்டு இருக்கு. உயிர் அடைந்து உயிர்ல ஓரறிவு, ஈரறிவு, மூன்றறிவு, நான்கறிவு, ஐந்தறிவு, விலங்கினம் வரைக்கும், ஒரு பசு வரைக்கும், ஒரு யானை வரைக்கும் வந்துட்டு அதுக்கெல்லாம் ஃபிக்ஸட் உணர்ச்சிகள், உணர்ச்சிகளுக்கு பயந்து இறை தேடி உணர்ந்து நோயுற்று இறத்தல், இந்த சைக்கிள் அப்படியே போயிட்டு இருக்கு. இங்க 6வது அறிவு வருது. என்னன்னா 6வது அறிவு என்ன, அதே அறிவினோட முன்னேற்றம் 6வது அறிவு மனித பிறவியா வருது, பகுத்தறிவா வருது. ஆனா அந்த பகுத்தறிவு வந்து தனக்கா ஒரு பிரயோஜனம் இல்லை. தனக்கான என்ன, இந்த 5 கோஷங்கள்ல திட்டம் போடுறது, இங்க ஜெயிக்கிறதுக்கு பாக்குறது, இங்க தோக்காம தப்பிக்கிறது, துன்பங்களை தவிர்க்கிறது, இந்த மாதிரி சாமர்த்தியத்துக்கு இந்த பகுத்தறிவு கொடுக்கப்படல. பகுத்தறிவே என்னன்றத கண்டுபிடிக்கிறதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுலயும் பிறவிகள் போய்கிட்டே இருக்கு, புரியுதுங்களா? இப்படி பிறவிகள் போக போக போயிட்டு வந்துட்டு இருக்க அதே சாப்ட்வேர் மனத்துல இருந்து இப்படி வந்துட்டு தனித்தனியா நிறைய உடல்கள்ல போகுது, இறக்குது. இந்த உடல் மாத்திரம் இறக்குது, ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற தேக லோக வாசனை சாஸ்திர வாசனைகள் 3 கர்மாக்களாக தொடர்ந்து மனம், புத்தி, அகந்தையாக எல்லாம் சாப்ட்வேர் சாப்ட்வேர் சாப்ட்வேர்ல போய் சேருது. திருப்பி அடுத்த உடலுக்கு வெயிட் பண்ணுது, தப்புன்னு எடுத்துக்குது. நினைப்பா இருக்கு, எங்கேயோ ஒரு குழந்தைய பிறக்கிறோம், இப்படி வந்து பல பிறவிகள் போறது. இப்படி போகும்பொழுதுதான் கஷ்டங்களும் துன்பங்களும் வறுத்து எடுக்கும் பொழுது அந்த புத்தியும் மனமும் அகந்தையும் ரொம்ப துன்பப்படும் பொழுது யாருப்பா இவன் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அது சுபவாசனை உண்டானதற்கான அறிகுறி. இதே தேக லோக சாஸ்திர வாசனைகள்ல இந்த 3த்தையும் விட்டுட்டு இதெல்லாம் அனுபவிக்கிறத விட்டுட்டு இதை வந்து செலுத்துவதை விட்டுவிட்டு இதை செல்லுபடி பண்றத வாழ்க்கையை விட்டுட்டு யாருக்கு இதெல்லாம் அப்படின்னு தன்னை நோக்கி அந்த கேள்வி திரும்புறது வந்து சுபவாசனை. அதே சமயத்தில் சுபவாசனை வந்த உடனே இங்க வந்து அதற்கு உண்டான உபதேசம் கிடைக்கும்படியாக ஒரு குருவும் இருக்கிறார். அப்படி அவன் குரு அருளும் பெற்று தன்னுடைய மூலம் என்ன அப்படின்னு அவனா தேடுறான். உணர்ந்தவர்கள் தாங்களாக தேடி உணர்ந்தது மெய்ஞானம். அந்த மெய்ஞானம் விழிப்பு நிலையில இல்லவே இல்லை. நினைப்பினால அடைய முடியாது, உணர்ச்சியினால அடைய முடியாது, அது உள்ளிருந்து பார்க்கப்பட வேண்டும். அதற்கு ஒரு குரு முக்கியமாக தேவை. அந்த மாதிரி தன்னையே
வடிவமற்ற எல்லையற்ற நீங்காத உதியாத பேரிருப்பு பேரறிவு பேருணர்வை எங்க தேடுவேன் அவன் உள்ள திரும்புறது சுபவாசனை. இதை அருளுவதும் அதுதான். இது அதே சுரூபம் தான், அதே ஆன்ம பொருள் தான். அந்த மாதிரி வந்து அது அது இருக்க இவன் வந்து சுபவாசனை விழிப்பு பெற உண்முக தாபம் கொண்டு நாட்டம் கொண்டு உள் திரும்புகின்றான். அது பேர் தான் முக்தி. அவ்வளவே தானே தவிர அவன் ஏன் முக்தி தேட வேண்டும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவனுக்கு முக்தினால என்னன்னு தெரியாது. அப்புறம் வந்து இன்னொன்று வந்து கடவுள் வந்து மனிதனை படைச்சிருக்கான்றதெல்லாம் இங்க சொன்ன தியரி, விழிப்பு நிலையில சொன்ன கதை. கடவுள்னு ஒரு தனி பொருளே இல்லை, நம்ம மறந்துட்டோம். ஆன்ம ஞானம் மண்ணை போட்டு மூடிட்டாங்க. அதனால இந்த மாதிரி கேள்விகள் பெயர் சொல்லாக வடிவங்களாக கடவுளை நினைத்து அவரை சென்று ஏதோ விழிப்பு நிலையில போய் அடைபவன் போல இப்படி எல்லாம் பாவிக்க வைத்திருக்கிறார்கள். ஆனால் முக்தின்றது என்ன? உள் திரும்பி உள் கடந்து நாமே இந்த பொய்களற்ற மெய்யான ஆன்மஸ்வரூபம் என்று உணர்வதுதான். இது என்னைக்கோ சித்திக்கிறது. அன்னைக்கு வந்து எல்லா அறியாமைகளும் அகந்தையினுடைய அனைத்து போலி பொய் உணர்ச்சிகளும் பிரபஞ்ச உணர்ச்சியும் எல்லாம் ஒரு முடிவுக்கு வருது. இது பேர் தான் ஜீவன் முக்தி. இதை வந்து நம்ம தேடுறதுன்றது அவன் ஒருவன் கூட நம்ம கிட்ட கிடையாது. கடவுள் ஏன் மனிதனை படைக்கும்? மனிதன்லாம் அவர் ஒத்தரையும் படைக்கல. அவர் சந்நிதியில அவருடைய பிரபாவத்துல அவருடைய மகிமையில அவருடைய சக்தியில சூரியனுடைய சக்தியானது வெளிச்சம், அப்புறம் உஷ்ணம். அது போல அவரோட சக்தியில மூன்று குணங்கள் சதா வந்துகிட்டு இருக்கும் பொழுது எல்லையில்லா பிரபஞ்சம் தோன்றுகின்றது. எல்லையில்லா காலம் போல வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்ப திரும்புதல் நடக்கிறது பேர் தான் கடவுளை தேட தாபப்படுதல். அப்பேற்பட்ட ஒரு பெரிய சிறப்பான மகத்துவம் பொருந்திய தருணங்கள் அவைகள். எது? தாபம் கொள்வது, நம்மை நாமே தேடி சென்று உணர்வது, உள் திரும்பி உணர்வது. இதெல்லாம் வந்து பெரும் பாக்கியம் கொண்ட நிலைகள். அதனால அவன் வந்து முக்தியை தேடணும்ன்ற இங்க வந்து எந்த கம்பல்ஷனும் கிடையாது. ஏதோ பிறந்த பையன் உத்தியோகம் புருஷ லட்சணம்ன்ற மாதிரி வேலையை தேடுற மாதிரி, வேலையை தேடுறதோ படிப்பை தேடுறதோ பதவியை தேடுறதோ பணத்தை தேடுறதோ அந்த மாதிரி தேடுதல் கிடையாது. தானே யாருன்றதுக்கு இந்த பொய்யான தான் நான்கள் வந்து வறுத்து எடுப்போம் அவனை. அப்ப சுபவாசனை விழிக்கிறது. அதனால நடக்கிற ஒரு ஹையஸ்ட் கடைசி கடைசி பாடம் போல இருக்கு. ஏன்னா இந்த உலகம் சம்பந்தப்பட்டது இல்லை, இந்த முக்தி நான் சம்பந்தப்பட்டது. ஆன்மான்றது ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கு, அது சம்பந்தப்பட்டது. அதுதான் முக்தியை நாடுதல், உள் திரும்பி உணருதல். அவ்வளவே தானே தவிர அவனை முக்தி தேட சொல்லிங்க யாரும் கம்பலும் பண்ணல. கடவுள்னு வெளியில ஒரு ஸ்கூல் டீச்சர் மாதிரியோ இல்லாட்டி இங்க பூமிக்கே ஒரு இவர் மாதிரி கரஸ்பாண்டன்ட் மாதிரி நான் தான் கடவுள் வந்து எல்லாம் என்ன என்ன தேடுங்க அப்படின்லாம் அவர் யாரும் ஒன்றும் சொல்லலை. ஃப்ரீ வில் மாதிரி இருக்கு எல்லாருக்கும். எல்லாருக்கும் எப்படி இருக்கு? சர்ச்சுதந்திரம் இருக்கா மாதிரி இருக்கு உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள. ஆனா இல்லவே இல்லைன்றது அவங்க உணரல. அதனால வாசனைகள் வழியில அவங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எப்பயோ கிடைக்கிற பெரிய ஒரு அற்புதமான சுபவாசனை மலர்ச்சியினால குருவும் கிடைத்து சிந்திக்க பெற்று அவன் ஆல்ரெடி அந்த பொருளா இருக்கான். குருவும் வந்து புதுசா ஒண்ணும் அவனுக்கு ஞானம்னு ஒண்ணு தனியா எடுத்து அவர் கையில இருந்து கொடுக்கல. ஆனா இங்க வந்து பிரமைய உற்பத்தி பண்ணி பலவிதமான விழிப்பு நிலை ஆன்மீகத்துல முக்தி கொடுக்குற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் முக்தி இது சம்பந்தப்பட்டதே கிடையாது. உடல் சம்பந்தப்பட்டதும் கிடையாது, உலக சம்பந்தப்பட்டதும் கிடையாது, புத்தி மனம் சம்பந்தப்பட்டது கிடையாது. அப்படி இருக்கு, ஆழ்ந்த வரக்கம் போல இருக்கு, உலகத்தை கடந்து இருக்கிறது. அது பேர் தான் முக்தி. அது கிடைத்தது, அந்த தாபம் ஒற்றதுதான் பெரிய பாக்கியம். கடைசியா தனக்கு தானே தன்னை நோக்கி தான் திரும்புவதுதான் வந்து முக்தி நிலை. அவ்வளவு. அடுத்த இதில் சந்திப்போம். இதை வந்து நம்ம வந்து அனைத்து ஆன்மீக ரகசியம்ன்றதுல எப்படி பண்ணணும், சும்மா இரு சொல்லறன்றத குழந்தைகளுக்கு 10-14 வயசு வரைக்கும் அரை மணி நேரம் காத்தால பண்ண சொல்லியிருக்கோம். நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி அரை மணி நேரம் பண்ண சொல்லியிருக்கோம். பெரியவர்கள் 1 மணி நேரம் காத்தால பண்ணுங்க எழுந்த உடனே. அதே மாதிரி இது தியானம் இல்லை, நைட்டும் பண்ணுங்க. 24/7 இந்த பாவத்திலேயே இருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிற அத்தனை வீடியோவையும் திரும்பி திரும்பி சுழன்று வாருங்கள். நல்லது. அடுத்ததில் சந்திப்போம்.